तिर्वामलिंगाय नमः अरुट पेरुं जोदी अरुट पेरुं जोदी तनी पेरुं करुणै अरुट पेरुं जोदी तिरु अरुट प्रगास वड्लर परमान। திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மறுபடியும் என் குரலை கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது காலையில் சிறப்பாக ஒரு பட்டிமன்றம் நடந்தது வளர்பெருமானுடைய அந்த நமக்கு உணர்த்தி அந்த மரணமிலா பெருவாழ்வை அடைவது எளிமையா கடினமா அப்படின்னு அது ரெண்டு தலைப்புலையும் பேசுறது ரொம்ப கஷ்டம் அந்த ரெண்டு தலைப்பும் பேசுகிறதே ரொம்ப கஷ்டம்தான் எளிமைன்னு சொன்னால் அப்புறம் ஏன் யாரும் அடையலைன்னு கேட்போம் கடினம்னு சொன்னால் அப்புறம் எதுக்கே அவ்வளோ பெரிய முயற்சின்னு கேட்போம் உண்டா இல்லையா இப்போ வல்லர் பெருமான் அடைஞ்சு காட்டியிருக்கிறார் நமக்கு வழிகாட்டியும் இருக்கின்றார் ஆனால் நம்ம யாரும் அடையலை இப்போ வள்ளர் பெருமான் அடைந்த அந்த காரணம் என்ன இங்கே ரெண்டு பெரிய ஜாம்பவங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்க சின்ன பசங்க பேசும்போது ஏன்னா அவங்கெல்லாம் உட்காண்டிருந்தா எனக்கு உதறவுன்னு நினச்சிட்டு அவங்க இறங்கிட்டாங்க அன்னதான செம்மல்கள் அது பாலகிருஷ்ணன் ஐயாவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் இப்படி நிமிந்து கூட நிற்க மாட்டார் நீங்கள் பார்க்கலாம் அவர் இப்படி குனிஞ்சு தான் நிற்பார் அப்படி ஒரு அடக்கம் அங்கே போனீங்க வேளச்சேரிக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் காலி பையோடு போனீங்கன்னா அந்த பையன் நிறைய திரும்ப பொருள்கள் கொடுத்து அனுப்புவார் அவர் கொடுத்து கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவருக்கு அவ்வளோதான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்டவர் இங்கே அருள் அண்ணா ஆலயம் பேரே அது அவங்க பசிங்கிற வார்த்தை அவங்க காதில் விழவே கூடாது பசி அப்படிங்கிற வார்த்தை அவங்க காதில் விழக்கூடாது இந்த மழை வந்த இந்த மூன்று நாட்களும் அங்கே திருவிக்கா நகர் பெரம்பூர் மொத்தத்துலேயும் எல்லாரும் அங்கே வந்து தான் சாப்பிட்டுட்டு போனாங்க எல்லாரும் வந்து சாப்பிடணுங்கிறதுக்காக அவங்க ஏரியாவில் ஒரு பொட்டு தண்ணி கிடையாது சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலேயும் தண்ணி இருக்கும் அவங்க ஏரியாவில் மட்டும் தண்ணி இருக்காது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போதும் குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போதும் பாலகிருஷ்ணன் ஐயா என்ன எனக்கு புரியல சபாஷ் சரியான போட்டிங்கிற அளவில் தான் அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அவர் போட்டு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு போட்டில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறார் ஏன்னா இந்த மூன்று நாட்களும் அந்த சென்னையில் இவங்க ரெண்டு பேரோட சாப்பாடு தான் கிட்டத்தட்ட பாதி சென்னை சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பேராற்றல் உடையவர்கள் அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கின்றது அதனால் அருள் இருக்கின்றது அருள் வருகின்றது அதனால் அந்த எண்ணம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது அதனால் முதல்ல நம்மளுக்கு அந்த எண்ணம் இருக்கணும் அருள் தன்னால் வந்துடும் நம்ம அருள் வந்து அருள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார் வள்ளர் பெருமான் அருளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அந்த அருளை வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அவங்க எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அவங்க வாங்கின அருளை என்ன பண்ணுறாங்க அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணுறாங்க அவங்க வச்சுக்கிறது இல்லை அப்படியே எல்லாருக்கும் தருவேன் இல்லாமல் எனக்கு இல்லை எல்லாருக்கும் தருவேன்னு தந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் அங்கே வளர்ந்துக்கிட்டே தான் போகுது அந்த ஆலயங்கள் நிறுவனங்கள் வளர்ந்து கொண்டே செல்கின்றது இந்த நிலை ஒவ்வொரு வீட்டிற்கும் வர வேண்டும் வீடுதோர் என்றும் விதிநெறி விளங்க அப்படின்னு வல்லர் பெருமான் சொல்றார் இப்போ அந்த வல்லர் பெருமான் நமக்கு காட்டிய அந்த வழிமுறைகள் என்ன வழி அவர் நமக்கு காட்டியிருக்கிறார் அவர் என்ன வழியை கையாண்டாரோ அந்த வழியை தான் நமக்கு காட்டியிருக்கணும் இல்லையா அவர் ஏதோ வழியில் போயிட்டு நம்மளை ஒரு இது வேறு ஏதோ வழி காமிச்சிருக்க மாட்டார் அவர் என்ன வழியை நமக்கு காண்பித்து இருக்கின்றார் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் அவர் வர வரைக்கும் ஒரு நல்ல விருந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கிறாங்க தீந்து போச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க ஒப்புமா ஆ உடனே ஒரு உப்புமா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா அந்த உப்புமா மாதிரி தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் சில நேரங்கள்னா அந்த உப்புமாவும் நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ வல்லர் பெருமானுடைய அந்த முதன்மையான நோக்கம் அப்படின்னா நம்ம பேருபதேசத்தை இன்னைக்கு கொஞ்சம் அப்படி அலசி பார்க்கலாம் அது இப்போ எனக்கு தோணுச்சு எழுந்து வரும்போது கூட அது மாதிரி எண்ணம் இல்லை அந்த பேருபதேசத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வல்லர் பெருமான் பெரிய சர்ச்சைக்குரிய தலைப்பு அந்த பேருபதேசம் மகா உபதேசம் என்று சொல்லக்கூடியது பெரிய சர்ச்சைக்கு உண்டான ஒரு தலைப்பு அதில் நான் நிறைய இன்னும் கூட எனக்கு விடை கிடைக்காத கேள்விகள் நிறைய எனக்கிட்டே இருக்குது அந்த பேருபதேசத்தை வல்லர் பெருமான் ஏன் இருக்க வேண்டும் முதல்ல அந்த பேருபதேசம் வல்லர் பெருமான் சொல்லிய வார்த்தைகள் தானா அதில் இடைச்சர்கள் இருக்கின்றதா என்ன பேருபதேசம் வல்லருபான் பெருமானுடைய கையெழுத்து பிரதி கிடையாது இரண்டு அன்பர்கள் எடுத்து வைத்த குறிப்பு தான் பேருபதேசமாக நாம் இப்பொழுது வாசித்து கொண்டிருக்கின்றோம் அந்த பேருபதேசம் முதன் முதலிலே நமக்கு தெரிய வந்தது எந்த வருடம் என்று தெரியுமா உங்களுக்கு பேருபதேசம் நமக்கு தெரிய வந்தது அச்சு வடிவிலே நமக்கு கிடைத்தது வல்லர் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்டு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் கழித்துதான் பேருபதேசம் காரணப்பட்ட கந்தசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய அந்த பிரபந்த திரட்டு என்கின்ற அந்த புத்தகத்திலே பேருபதேசத்திலிருந்து சில பகுதிகளை வெளியிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அது வரைக்கும் நமக்கு பேருபதேசம் கிடையாது மகாமந்திரம் எழுத்து வடிவிலே அதுவரை நமக்கு சொல்லப்படவில்லை இது ஆய்வு பண்ணீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறமா பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அந்த பேரு இப்போ நம்ம வாசிச்சிட்டு இருக்கிற பேருபதேசம் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் நமக்கு கொடுத்தது அது ஒரு அன்பருடைய கையெழுத்து பிரதி இருக்கின்றது அந்த பேருபதேசத்தை எழுதிய அன்பர் ஆனால் பெயர் குறிக்கப்படவில்லை ஒரு அன்பருடைய கையெழுத்து பிரதி இன்னும் கூட இருக்கின்றது உங்களுக்கு வேணும்னா கிடைக்கும் அந்த பாலகிருஷ்ண பிள்ளையுடைய புத்தகங்கள் நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த அன்பருடைய கையெழுத்து பிரதி தான் நமக்கு இப்பொழுது பேருபதேசமாக நாம் வாசித்து கொண்டிருக்கின்றோம் அந்த பேருபதேசத்திலே நிறைய விஷயங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் சர்ச்சைக்கு உண்டான விஷயங்கள் அல்ல நான் எதையும் கொளுத்தி போட விரும்பல சிந்திக்க வேண்டிய விஷயங்களாக சிலவற்றை நான் கருதுகின்றேன் முதலிலே வல்லர்பெருமான் அந்த பேருபதேசத்தை ஏன் செய்திருக்க வேண்டும் என்ன காரணம் அந்த பேருபதேசத்திற்கும் வல்லர் பெருமான் கொண்டதற்கும் இடையிலே என்ன நடந்தது நான் அந்த நூறு நாட்கள் என்கின்ற ஒரு தலைப்பிலே பேசினேன் நூறு நாட்கள் சரியாக பேருபதேசம் செய்துவிட்டு வள்ளர்பெருமான் திருக்காப்பீட்டு கொண்ட அந்த இடைப்பட்ட நாட்கள் காலம் நூறு நாட்கள் அந்த நூறு நாட்கள் பெருமானை பற்றி எந்த குறிப்பும் கிடையாது அவரை பற்றி எந்த தகவலும் கிடையாது எந்த குறிப்பும் கிடையாது பெருமான் யாரையாவது பார்த்தாரா யார்கிட்டையாவது பேசினாரா எந்த தகவலும் அந்த நூறு நாட்களுக்கு கிடையாது திடீரென்று பெருமான் திருக்காப்பீட்டுக் கொள்வதற்கு முந்தின நாள் தோன்றி சொன்னதாக சில குறிப்புகள் நமக்கு உரைநடையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த பேருபதேசம் இது கடைசி வார்த்தை என்று அந்த பேருபதேசத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது இது கடைசி வார்க்கை வார்த்தை இனி சில காலம் சொல்லுபவர்கள் தடைபட்டு இருப்பார்கள் அப்படின்னு வள்ளர் பெருமான் சொன்னதாக தகவல் அப்போ இது கடைசி வார்த்தைன்னு வள்ளர் பெருமான் சொல்லியிருக்கிறார் அப்போ பேருபதேசத்திற்கு பிறகு பெருமான் ஏதும் சொல்லவில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த பேருபதேசம் எதற்காகனா மறைவதற்கு வள்ளர் பெருமான் முடிவு செய்திருக்கின்றார் அந்த மறைவதற்குண்டான முடிவு நீங்கள் அந்த நம்ம எல்லோரும் இந்த கடிதங்கள் படிக்கிற வழக்கம் நம்மள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கிடையாது ஆனால் அந்த கடிதங்களில் நிறைய தகவல்கள் நமக்கு இருக்கின்றது ஒரு கடிதத்திலே வல்லர் பெருமன் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் இங்கு ஆண்டவர் எழுந்தருள போகின்றார் என்பது ஒரு வதந்தி அதை நம்பி யாரும் வண்டி கட்டிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்வார் ஆண்டவர் வரப்போவது நிச்சயம்தான் அது இன்றோ நாளையோ தெரியாது எல்லாரும் அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு அதில் தெரிவித்திருப்பார் ஏப்ரல் மாதம் ஒரு வதந்தி வருகின்றது செப்டம்பர் மாதம் வள்ளர்பெருமான் அந்த அறிவிப்பை வெளியிட்டு இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் அவர் கார்த்திகை மாதம் அவர் மறைய போவதாக ஒரு அடுத்த ஒரு வதந்தி வள்ளர்பெருமான் கார்த்திகை மாதம் மறையவில்லை அப்போ தான் சொல்லுவார் நான் இந்த உடம்பில் இருக்கின்றேன் எல்லார் உடம்பிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் ஆனால் கார்த்திகை மாதம் வள்ளர்பெருமான் திருக்காப்பீட்டு கொள்ளவில்லை தை மாதம் தான் மறைகின்றார் அப்போ அந்த கார்த்திகை மாதம் அந்த தகவலும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பொய்யான தகவலாக தெரிகிறது அப்போ தை மாதம் அவர் மறையும் பொழுது நமக்கு என்ன சொன்னார் அப்படின்னா அது ஒரு குறிப்பு இருக்குது ஒரு நான்கு வரிகள் அது கூட யார் எழுதி வைச்சாலும் தெரியாது பெருமான் சொன்னதாக அங்கே குறிப்பெடுத்தவர்கள் அவர்கள் பெயரை குறிக்க தவறிவிட்டார்கள் பெருமான் அந்த மேட்டுக்கோப்பத்திலே வைத்திருந்த விளக்கை எடுத்து வாயிற்புறத்தில் வெளியிலே வைத்து இறைவன் தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதால் இந்த தீப முன்னிலையில் இந்த தீபத்தில் தெய்வ பாவனை செய்யுங்கள் அப்படின்னு பெருமான் சொன்னதாக ஒரு தகவல் அதை தான் நம்ம இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஆழமாக பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த ஒரு நான்கு வரிகளைத்தான் பெயர் சொல்லாத ஒரு குறிப்படங்கிய ஒரு குறிப்பை தான் நம்ம இருக்கிறோம் அது என்ன குறிப்பு அப்படின்னு பொழுது உள்ளே இருந்த விளக்கை வெளியில் வைத்து தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதால் நினைந்து நினைந்து என்று தொடங்கும் பாசுரங்களில் கண்டபடி இந்த தீபத்தில் தெய்வ பாவனை செய்யுங்கள் அப்படின்னு வள்ளரி பெருமான் சொன்னதாக ஒரு தகவல் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் அந்த தீபத்தை வழிபடு கடவுளாக சன்மார்க்கத்திலே இருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இந்த பேருபதேசத்திலே இதுவரை இருந்தது போல் இனியும் மீன் காலம் கழித்து கொண்டிராதீர்கள் அப்படின்னு வல்லர்பெருமான் தொடங்குகிறார் அப்போ வல்லர்பெருமான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணிலே பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணிலே அந்த பேருபதேசம் நமக்கு கொடுக்கின்றார் அப்போ இதுவரை இருந்தது போல் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள் அப்படின்னு வல்லர் பெருமான் சொல்கிறார் அப்போ கூட இருந்த வேலு முதலியார் ரத்தன முதலியார் வேதாச்சல முதலியார் அப்பாசாமி செட்டியார் இவங்கெல்லாம் உருப்படலன்னு தானே அர்த்தம் அவங்க யாருமே வல்லர் பெருமானுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டு நடக்கவில்லை என்பது அங்கே ஊர்ஜிதமாகின்றது அதுவும் காலையில் எட்டு மணிக்கு அந்த உபதேசம் செய்கிறார் நம்ம காலையில் எட்டு மணிக்கு ஒரு பேரு உபதேசம் விழா நடக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் இருப்போன்னு யோசித்து பண்ணி பாருங்கள் ஆனால் அங்கே பெருமான் கிட்டே அவ்வளோ பேர் இருக்கின்றார்கள் அந்த பேருபதேசத்திலே நடுவிலே ஒரு இடம் வருகிறது அதிலே இங்கே உண்டாகும் கூச்சல் குழப்பம் முதலியவை பாவிகளை விளக்கவும் பாவிகளை விளக்கவும் அப்படின்னு ஒரு வாசகம் அங்கே இடம்பெறுகிறது அப்போ அங்கே கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு அங்கேருந்து வெளியே செல்பவர்களை பாவிகள் என்று வள்ளர் பெருமான் சொல்லுகின்றாரா இங்கே ஏற்படக்கூடிய கூச்சலும் குழப்பமும் பாவிகளை விளக்கவும் என்று பெருமான் சொன்னதாக அங்கே தகவல் இருக்கின்றது அது ஒரு புறம் அடுத்தது இந்த பேருபதேசத்திலே வல்லர்வருமான் இதுவரை இருந்தது போல் இனியும் காலம் கழித்து கொண்டிராதீர்கள் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தின் நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம விசாரணை பண்ணணுங்கிறார் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற அப்படின்னா நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு அதில் பேருபதேசத்தில் கொடுக்குறார் அப்போ நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நம்ம யாராவது விசாரம் பண்ணியிருக்கிறோமா சிந்தனை பண்ணி நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நம்ம உலகிலேயே உழந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்முடைய நிலைன்னு வந்தாலே நம்ம பேர் என்ன என்ன படிச்சிருக்கோம் என்ன உத்தியோகம் பண்றோம் நம்மளுடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்ன இதுதான் நம்முடைய நிலை அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் பையன் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னா நானே என்ன சொல்லுவேன் என்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னா நான் என் பேர் மூப்பா பாபு நான் இந்த மாதிரி ஐயப்பந்தாங்கல்ல இருக்கிறேன் இது என்னுடைய மனைவி இது என்னுடைய மகன்கள் இப்படி என்னை பற்றி விவரம் நான் இப்படி தான் சொல்லுவேன் அப்போ நம்முடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு வல்லர்பெருமான் அதை தான் சிந்திக்க சொல்கிறாரா அப்படின்னா இல்லை இல்லைவே இல்லை ஏனென்றால் வல்லர் பெருமான் அந்த விசாரம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் சாரம் என்பது துக்கம் விசாரம் என்பது துக்க நிவர்த்திங்கிறார் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நம்ம அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தின் நிலை எப்படிப்பட்டது என்று விசாரம் செய்து கொண்டிருங்கள் துக்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா நம்ம எல்லாரும் அப்படியே இப்படி உட்காந்துக்கிறோம் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட போதும் இப்படியே கப்பலே கவுந்துருச்சு அப்படிம்பாங்க கண்ணத்தில் கை வச்சா அது என்ன கப்பல் எதுக்கு அங்கே ஓமானமாக கொண்டாந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்போது நம்முடைய நிலை எப்படிப்பட்டது இந்த விசாரம் முகத்தில் இருந்தால் இந்த விசாரம் முகத்தில் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அப்போ அந்த விசாரம் முகத்தில் எப்படி இருக்கும் அகத்தில் இருப்பது தானே முகத்தில் தெரியும் இல்லையா அகத்தில் இருந்தால் முகத்தில் தெரிய போகுது அப்போ இந்த விசாரத்தோடையே நம்ம இருக்கணுங்கிறார் எப்போ இருக்கும் போதும் படுக்கும் போதும் இந்த விசாரத்துடனே இருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்போ வல்லர் பெருமான் அடைஞ்ச நிலையை நம்மளால் ஏன் அடைய முடியலன்னா இருபத்தி மணி நாலு மணி நேரமும் நம்மளால் அந்த விசாரணையில் இருக்க முடியல இப்போ இங்கேருந்து எழுந்து போயிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம உலகியல் அப்படியே நம்மளை வந்து சுற்றிக்குது அப்போ நம்ம விசாரம் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் டைவர்டாக டைல்யூட் ஆகிட்டே போகுது இந்த பக்கம் பிள்ளை என்ன அந்த பக்கம் மனைவி என்ன கணவர் என்ன பெற்றோர்கள் என்ன மகள் என்ன பேரம்பேத்திங்க என்ன அப்படின்னு அப்படியே நம்ம அந்த உலகியல் விசாரங்களோட பற்றுவது பந்தம் பற்றறுத்தல் வீடு அப்படிங்கிறார் வள்ளல் பற்றுவது பந்தம் பற்றறுத்தல் வீடு அதை வள்ளர் பெருமானும் ஏற்றுக்கிறார் பற்றுகள் அனைத்தையும் பற்றரை விட்டு நம்ம என்னென்ன பற்று நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தத்துவ வச்சுங்கிற தலைப்பு படித்து பார்க்கணும் அந்த தலைப்பு படித்து பார்த்தோம்னா முதல்ல ஒரு நான்கு பற்றுகள் கொடுப்பார் நாலு பாட்டு அந்த நாலு பற்றுகள் என்னென்ன அப்படின்னும் போது நம்மளுடைய அந்த மனது எதையெல்லாம் பற்றுகிறது அப்படின்னு எடுப்பார் பந்த பற்று களத்திரப்பற்று தேகப்பற்று ஜீவப்பற்று அந்த நான்கு பாடல்கள் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறமா எல்லா தத்துவங்கள் எல்லா தத்துவங்களையும் அப்புறம் கொண்டு வருவார் அப்போ அந்த நான்கு பற்றுகள் தான் நம்மளுடைய எல்லாத்துக்கும் காரணம் ஐயா ரொம்ப அழகாக கல்பட்டு ஐயா வந்து கேட்கறானா வல்லர் இறைவன் இறைவன்கிட்ட என்னையா விண்ணப்பம் பண்றது நமக்கெல்லாம் தெரியுமா இறைவன் கிட்ட என்ன விண்ணப்பம் பண்ணணும்னு நம்ம என்ன விண்ணப்பம் பண்ணுவோம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் பெரிய லிஸ்ட் இருக்கும் நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா படிக்கணும் என் பிள்ளைக்கு நல்லா உத்தியோகம் கிடைக்கணும் அவனுக்கு நல்ல இடத்துல பிள்ளை பொண்ணு எல்லாத்துக்கும் நம்மளோடைய லிஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கும் உலகியல் சார்ந்த லிஸ்ட்டாகவே இருக்குது ஆனால் வல்லர் பெருமான் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய விண்ணப்பங்கள்லாம் அருளியல் சார்ந்த விண்ணப்பமாக இருக்கும் அவர் உலகியில் எதுவுமே விண்ணப்பம் வேண்டினால் மாதிரி எனக்கு தெரியவே தெரியல அவர் உலகியல்ல வேண்ட விண்ணப்பம் கூட இன்னைக்கு காலைல கூட பேசுனாங்க அது நான் படம் பாடு நவிலும் சிவனே பஞ்சுதான் படமோ சொல்லத்தான் படமோ என்னத்தான் படமோ அப்படின்னு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறமா ஒரு ரெண்டாவது பாட்டு எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்ட பாடெல்லாம் பிறர் பொருடல்லால் என் பொருடல்ல அப்படிம்பார் அவர் பட்ட பாடெல்லாம் என்ன தெரியுமா அவர் அந்த நிலையை அடையிறதுக்கு அவர் எந்த பாடும் பாடவே இல்லை நம்மளை அந்த நிலையை அடைய வைக்கிறதுக்கு தான் அவர் பட்ட பாடு அவர் பட்ட பாடு அத்தனையுமே எப்படியாவது ஒருத்தனையாவது தேத்த வேண்டாமா யாராவது ஒருத்தராவது வரமாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் ஒவ்வொருத்தராக வரணும் 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 தான் அவர் பாடுபட்டார் வழியே அவர் அந்த நிலை அடையிறதுக்கு எந்த பாடம் அவர் படவே இல்லை ஏன்னா அவர் வந்து அவர் பா தத்துவற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் வள்ளர் பெருமான் யாரோட பிள்ளைன்னு தலைப்பிள்ளை செல்லைப்பிள்ளை அப்படின்னு அப்படி சொல்லுவார் அவரு அவர் இறைவனுக்கு செல்ல பிள்ளை அவர் பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியெல்லாம் பேய் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டன்னு உணர்ந்திடாது அங்கும் இங்கும் போருற்று இறந்து இறந்து வீண் போயினார் இன்னும் அவர்கள் வீண் போகாத படிக்கே நீ போ புனிதம் ஒரு சுத்த சன்மாராக நிலை காட்டி அவங்களுக்கெல்லாம் நல்ல வழியை கொடுனார் வல்ல எனக்கே அந்த வேலை கொடுக்குற என்றார் ஆண்டவர்கிட்ட நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிகை என்று இட்டணம் மனதில் வேறு என்ன இருக்க அதனால்தான் வல்ல பிரம்மன் அப்புறம் பாடும்போது பாடுறார் அகத்தே கருத்து பொறுத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜெகத்தையை திருத்தி சன்மார சங்கத்தை அடைவித்திட அவரும் மிகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே வருவிக்க ஒற்றையன் அருளை பெற்றேனே என்று பாடி முடிக்கிறார் அந்த அருளை பெற்ற எதுக்கு தெரியுங்களா அந்த வார்த்தை அவர் அருள் அடைஞ்சாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை என்கிட்ட அருள் இருக்குடா நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக அவர் அவ்வளோ பாடுபடுறாருங்க மரணத்தை ஜெயிக்கலான்னு நம்ம யாராவது நம்பிக்கையோடு இருக்கிறோமா சொல்லுங்க பார்க்கலாம் நம்பிக்கையே இல்லை நமக்கு அப்படியே சும்மா வேணா மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு நம்பிக்கை இருக்குன்னா அப்படியே கை மட்டும் அப்படி மெதுவாக வரும் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா எல்லா கையும் கீழே இறங்கிடும் என்னையும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன் நான் இங்கே நின்றுட்டோன்னே நீங்கள்லாம் அப்படியே என்னை ரொம்ப புனிதமாக யோசிக்க வேண்டாம் நான் என்ன மனசில் வச்சுக்கிட்டு தான் என்னுடைய சொற்பொழிவு எப்பயுமே இருக்கும் அப்போ அந்த வள்ளர்பெருமான் இறைவனுடைய பிள்ளை அதனால இந்த வேலை புரிக என்று இட்டனம் அப்படின்னு இறைவன் வள்ளலாருக்கு சொல்றாராம் அப்படியும் வள்ளர்பெருமனுக்கு பயம் தெரியல நான் எப்படி இந்த வேலையை பண்றது அஞ்சலை நீ ஒரு சிறிது மகனை அருட்பெரும் ஜோதியை அழித்தனம் உமக்கே துஞ்சிய மாந்திர எழுப்புக நலமே சூழ்ந்த சண்மார்க்கத்தில் செலுத்துக அப்படின்னார் விஞ்சைகள் பல உல விளக்குக என்றாய் அருட்பெரும் ஜோதியை இறைவன் வள்ளலாருக்கு கொடுக்குறாராம் கொடுத்து பயப்படாத உனக்கு நான் கொடுத்துட்டேன் நீ போ எண்ணியபடி எல்லாம் இஷ்டம் போல ஆடுன்னாரு பெருமான இறைவன் இஷ்டம் போல ஆடு அப்படின்னு அந்த அடிப்படையில் வள்ளர் பெருமான் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிறார் வழிமுறைகள் எல்லாம் எடுத்து கொடுக்குறார் அப்போ அந்த பேருபதேசையில் கொடுக்குறாரு முதல்ல எடுக்கும் பொழுதே அவர் இந்த விசாரத்தை பற்றி தான் சொல்றார் விசாரம்னு சொன்னாலே அது மிக விசாரம் இல்லை பரவிச்சாரம் நம்ம ஒரு விசாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பிள்ளைய என்ன படிக்க வைக்க போறான்னு கேள்வி கேட்குறதுக்கு பேர் விசாரம் இல்லைங்கிறாரு பொண்ணுக்கு வரேன்னு பார்த்தாச்சா எந்த மண்டபம் பார்த்துருக்குற எவ்வளோ நகை போட போகிற இது விசாரம் இல்லை அப்போ எது விசாரம் பரவிச்சாரம் மிக விச்சாரம் இல்லாமல் பரவிச்சாரமே விசாரம் அப்படிங்கிறார் விச்சாரம் பண்ணணும் அப்படின்னா பரவிச்சாரம் பரவிச்சாரம்னு என்ன பரம்பொருள் அந்த இறைவனை பற்றிய விசாரம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது ரொம்ப சிறுமையெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது அதனால நம்முடைய சிறுமையை ஊன்றி விசாரிக்கணுங்கிறார் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தின் நிலையை பாடிப்பட்டது வெறும் பெருமைகள் நிறைந்த விஷயம் நம்முடைய சிறுமைகளை ஊன்றி நினைக்க வேண்டும் இறைவனுடைய பெருமையை பேசி மகிழ வேண்டும் பாடிய நல்லோர் தமக்கே நாடியதெல்லாம் அளிப்பார் அப்படின்பார் பக்திகளை உட்படுவார் சத்தியர் நித்தியர் மன்றில் அப்படின்னு பாடுவார் அப்ப நம்முடைய நிலை என்ன அப்படின்னு யோசிச்ச பொழுது நமக்கு அப்படியே அந்த இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் நம்ம லிஸ்ட்டுக்கு வரணும் நம்முடைய நிலை என்ன அப்படின்னா இன்சொல்லாடல் என்கிட்ட இன்னும் சத்தியமா வர மாட்டேங்குது வரல நான் உண்மையை பேசுகிறேன் வரல இன்சொல்லாடல் நூறு சதவீதம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னா இல்லை பொய் சொல்லாதிருத்தல் நான் கடைபிடிக்கிறேன்னு சொன்னாலே அது தெரியும் உங்களுக்கு நான் பொய் சொல்கிறேன்னு நாத முதலிய தோத்திரங்களை உற்று கேட்டல் மற்றவை கேளாதிருத்தல் அப்படி ரோட்ல போனாலே தான் காதில் உழுது மற்றவை கேளாதிருத்தல் எங்கேருந்து கடைப்பிடிக்கிறது இதையெல்லாம் பிறர் மேல் கோபியாதிருத்தல் பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல் இதெல்லாம் நம்மளுக்கு குதிரை கொம்பா இருக்கு கோச்சிக்காமல் இருக்கிறோமா யாரையாவது குத்தம் சொல்றதையே பொழப்பாக போச்சு அடுத்தவங்களை குத்தம் சொல்றதே பொழப்பாக போச்சு அப்ப இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் இதுதான் நம்முடைய நிலை இதை விசாரணை பண்ண சொல்றாரு இதை விசாரணை பண்ண சொல்கிறாரு ஏன் கோபம் வருது நமக்கு ஏன் அடுத்தவங்களை குத்தமாவே நான் அடிக்கடி சொல்றது கடிகாரம் ஓடாத கடிகாரம் அத பத்தி சொல்லுங்க அப்படின்னா ஓடாத கடிகாரம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டுகிறது அந்த எண்ணம் நமக்கு வரணுமா நின்று போன கடிகாரம் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் சரியான நேரத்தை காட்டுது இல்லையா அந்த எண்ணம் வரணும் ஒவ்வொருத்தர் கிட்ட ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுதும் அவங்கள்கிட்ட ஒரு நல்ல குணங்கூடவான் நமக்கு தெரியல ஒரே ஒரு நல்ல குணம் இருந்தால் போதும் அந்த நல்ல குணத்தையே பேசி பேசி புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அவங்கள்ட்ட இருக்கிற வேற எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது வேற எதையுமே பார்க்கக்கூடாது அது நம்ம வேலை இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற குறையை பார்க்கறது நம்ம வேலை இல்லை அது ஆண்டவன் பார்த்துப்பான் ஆண்டவன் பார்த்துப்பான் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது இந்திரிய ஒழுக்கத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம் கரண ஒழுக்கத்தில் எங்கே இருக்கிறோம் ஜீவ ஒழுக்கம்னா என்ன ஆன்ம என்ன இதுவாவது எங்க இருக்கிறோம் விசாரிக்கலாம் ஆன்ம ஒழுக்கம்னா எங்க இருக்குது அப்படின்னா என்னன்னு தான் விசாரிக்க வேண்டியிருக்குது ஆன்ம நேயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னதுக்கு பத்து நிமிஷம் அரங்கமே கைதட்டிச்சான் வல்லர் பெருமான் அதெல்லாம் தாண்டி போறாரு எறும்பு முதல் யானை வரை அப்படிங்கிறார் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஆன்மான்றாரு நம்மளால யோசிக்க முடியுதா சொல்லுங்க இத்திரோண்டு எறும்பு அப்படி ஊர்ந்து போச்சுன்னா அந்த ஆன்மா ஒன்று தான் நாமளும் ஒன்று தான் யோசிக்க முடியுதா நம்மளால அந்த யோசனை வருதா ஒரு கொசு வந்து நம்மளை கடிக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம் ரியாக்ஷன் உடனே டக்குன்னு ஒரு தட்டு தட்டிடுவோம் அடடா அந்த உசுர் போச்சுன்னா அந்த ஒரு உசுர் நம்ம கொலை பண்ணியிருக்கிறோமே அண்ணி அந்த கொலை பண்ணியிருக்கோன்ற எண்ணம் வருதா ஒரு கொசுவை தெரியாமல் அடிச்சிட்டா கூட ஒரு ரியாக்ஷனில் டப்புன்னு அடிச்சிட்டீங்கப்பா அது இறந்து போச்சு அப்போ நம்ம அந்த ஃபீலிங் உணர்வாவது வருதா நமக்கு ஐயோ ஒரு உயிரை கொண்டுட்டோமே அப்படிங்கிற உணர்வு நமக்கு வருதா அது வந்ததுன்னா தான் நம்ம கொஞ்சம் வல்லரபெருமானை கொஞ்சம் நினச்சி பார்க்குறோன்னு அர்த்தம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த கொசு சாவடிக்கிறதுக்கு ஒரு பேட்டு விற்கிறான் அதை வாங்கி இவங்க தேடி தேடி கொலை பண்ணுறாங்க அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்போ அந்த கொலைகளுக்கெல்லாம் என்ன ஒரு மனுஷனை போய் வெட்டி கொலை பண்ணிட்டா உடனே ஆயுள் தண்டனை மரண தண்டனை தூக்கு கொண்டு இந்த கொலை எல்லாம் என்ன தண்டனை கொடுக்கறது இறைவன் கொடுப்பான் ஆயுள் இறைவன் கண்டிப்பா கொடுப்பான் கண்டிப்பா கொடுப்பான் இல்லையா ஆனா அது கொலைன்றதே நம்ம உணர்றது கிடையாது கொசு என்ன கடிச்சது நான் அடிச்சேன் அவ்வளவுதான் சொல்லுவோம் ஆனா அது ஒரு கொலை இல்லையா வள்ளர் பெருமான் பால் கொலை அப்படிங்கிறார் அந்த பாலை வள்ளர் பெருமான் கொலையுங்கிறார் முதல்ல வந்து நித்திய கருமதி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழப்பங்கள் கொஞ்சம் வரும் சண்மார்க்கத்தில் நித்திய கருமதி எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த கரிசாலை கரிசலாங்கண்ணி தூதுளை முசு முசுகை ஜீரகம் அந்த கலவையில் அதை ஒரு சேறு பாலில் விட்டு ஒரு சேறு தண்ணியை ஊற்றி அந்த ஒரு சேறு தண்ணியும் சுண்டை காய்ச்சுற மாதிரி ஆவியாக போகிற அளவுக்கு அதை சுண்டை காய்ச்சி அதை பருகணும் சிறுக சிறுக குடிக்கணுங்கிறார் அதே வல்லர் பெருமான் பின்னாடி ஒரு இடத்துல சொல்றாரு அந்த பால் என்பது கொலை அப்படிங்கிறார் அப்ப ஏன் இந்த இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் ஏன் அங்கே இருக்கின்றது அப்ப படிநிலைகள் சன்மார்க்கத்திலே வகுக்கப்பட்டு இருக்கின்றன படிநிலைகள் இருக்கு நாம எந்த படியில இருக்கிறோம் நாம எந்த வகுப்புல இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம தான் முடிவு போனோம் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஐந்து திருமுறைகள் வல்லர் பெருமன் முதல் எழுதிட்டாரு ஆறாவது திருமுறை அவர் பக்குவ போட்டதுக்கு அப்புறமா எழுதிட்டாருன்னு அதுக்கு ஏதாவது ஆதாரம் யாராவது கொடுக்க முடியுமா ஆறாம் திருமுறை எந்தெந்த காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு கிடையாது நான்கு திருமுறைகள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் வள்ளர் பெருமான் தோன்றும் துணையாக இருக்கும் பொழுது வெளிவருகின்றது ஐந்தாம் திருமுறை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் நான்கு திருமுறை வந்துருச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் வள்ளர் பெருமான் முருகப்பெருமானை பற்றி பாடிய பாடல்கள் அத்தனையும் தொகுத்து திருத்தணிகை பதிகம் என்ற பெயரிலே வெளிவருகிறது அது ஐந்தாம் திருமுறையாக கூட வெளிவரல திருத்தணிகை பதிகம் என்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதிலே வெளிவருகிறது அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பாட்டு எல்லாத்தையும் சேர்க்குறாங்க அதுவரை வெளிவராத அத்துணை பாடல்களையும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்திலே ஆறாம் திருமுறையாக வெளிவருகிறது இதுதான் தான் ஆறாம் திருமுறையுடைய வரலாறு அது வல்லர் பெருமான் பக்குவம் அடைஞ்சிட்டார் அதுக்கப்புறமா அவர் பாடின பாடல்கள் அதெல்லாம் பொய் மீதி எஞ்சிய பாடல்கள் அத்தனையும் அந்த ஆறாம் திருமுறையோட குறிப்பெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய நூல்களை பார்க்கணும் இப்போ வெளிவர பதிப்பிட்டு வர நூல்கள் எல்லாம் நிறைய நீக்கப்பட்டு வருகின்றன நம்ம உண்மையிலேயே சண்மார்க்கத்தை மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம எல்லோரும் அதுக்கு தொணை போய்கிட்டு இருக்கிறோங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு அதெல்லாம் கொண்டு வரணும் எங்கே போச்சு அதெல்லாம் அந்த தகவல் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு வெளியே கொண்டு வரணும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் உரைநிலை பகுதி நூல் இப்போ புதுசாக ஒரு நூல் இப்போ வெளியே வந்திருக்குது அதை எடுத்து பாருங்கள் வல்லர்பன் பழைய நூல்கள் எடுத்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்த உரைநடை நூல்கள் கூட சரி நடந்த வண்ணம் முறைத்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் வள்ளர் பெருமான் வழிபாடு வேணும்னு சொன்ன ஒரு தலைப்பு அந்த தலைப்பு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே உரைநடை நூலிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது ஏன்னா உரு வழிபாடு வேணும்னு வள்ளலார் சொன்னதை உரைநடையில் வைக்கக்கூடாதுன்னு அதை நீக்கிட்டாங்க அதுக்கு அடுத்தது நிறைய வரிகள் நீக்கப்பட்டு விட்டன இப்பொழுது வந்திருக்கக்கூடிய உரைநடை நூலிலே வள்ளர் பெருமான் கணபதி பூஜா முறை செவ்வாய்க்கிழமை விரத முறைன்னு ரெண்டு அன்பர்களுக்கு எழுதினது இருக்கும் அது இரண்டும் நீக்கப்பட்டு விட்டது வல்லர்பெருமானுக்கு நிலம் கொடுத்தாங்க இல்லையா புத்தகத்திலெல்லாம் கொடுத்தாங்கன்னு எல்லாம் இருக்கும் இப்ப வந்திருக்கக்கூடிய உரையின் இடையில அதுவும் நீக்கப்பட்டு விட்டது ஏன் இந்த வேலை நடக்குது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் அப்ப நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தின் நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிக்கும்போது இதெல்லாம் சிந்திக்க வேண்டி இருக்குது அப்ப அந்த தெய்வத்தினுடைய உண்மை நிலை நமக்கு வரதே கிடையாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு கொண்டே வருகிறது அந்த அதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் சொல்றாரு இந்த விசாரம் தொடர்ந்து முகத்தில் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரையை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடியிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடியிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை பச்சை திரை எத்தனாவது திரைங்க சொல்லுங்க சத்தமாக தான் சொல்லுங்க மூன்றாவது திரை கருப்பு நீளம் பச்சை ஆனா பேருபதேசத்தில் ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடியிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும் மற்ற எட்டு திரைகளும் விரைவில் நீங்கிவிடும் வேறுபத படிச்சு பாருங்க மற்ற எட்டு திரைகளும் விரைவில் நீங்கிவிடும் எத்தனை திரை ஆகுது அப்படின்னா ஒன்பது திரை ஆனா உண்மையிலே எத்தனை திரை ஏழு தான் இது உங்களை குழப்பத்துக்காக நான் சொல்ல வரல சிந்திக்கிறதுக்காக கொடுக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை சிந்திச்சு பாருங்க பெரியவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்க விளக்கம் தெரிஞ்சா எனக்கும் சொல்லுங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று இது பேர் உபதேசத்தில் எப்படி இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று வல்லர் பெருமான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலுலே திருக்கா போயிட்டு கொண்டார் அதுக்கப்புறமா வெளிப்பட வல்லர் பெருமான் தோன்றவில்லை அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து வரி கட்டணும் சொத்து வரி நிலவரி எல்லாம் கட்டணும் அரசாங்கத்தினுடைய ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா யாராவது ஒருத்தர் காணும் அப்படின்னா ஏழு வருடம் காத்திருப்பார்கள் அவர்கள் திரும்ப வருவாங்கன்னு ஏழு வருஷம் வரலைன்னா அதுக்கப்புறமா அவங்க நாம் இனி ட்ரஸ்டி அதெல்லாம் வந்து நியமனம் பண்ணலாம் அதே போல வல்லர்பெருமான் திருக்காப்பீட்டு கொண்டு ஏழு வருடங்கள் கழித்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் நம்மளுடைய அப்பாசாமி செட்டி ஆறுமுக நாவலார் ஆறுமுக ரெட்டியார் அப்புறமா வந்து நம்ம ரத்ன முதலியார் இப்படி ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவை அரசாங்கம் நியமிக்கின்றது அந்த ஏழு பேரும் அந்த வரியை கட்டி இனி அந்த சபையை நாம் எடுத்து நடத்துவோம் அப்படின்னு தீர்மானம் ஏற்றுகிறார்கள் இதெல்லாம் இந்து அறநிலையத்துறை பக்கத்தில் போனீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க முடியும் நான் கற்பனை இல்லைனா சொல்லலை இந்து அறநிலையத்துறை வந்து நிலையத்தெல்லாம் டேக் ஓவர் பண்ணும் பொழுது அவர்கள் நிறைய இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி பதிவு வச்சிருக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றிலே ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவானது அந்த பூசத்தன்று தைப்பூசத்திற்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை ஏற்றுகின்றார்கள் அந்த தீர்மானத்திலே அவர்கள் ஏற்றும் பொழுது அந்த திரையை நீக்குவதற்கு ஒருவரை நியமனம் செய்கின்றார்கள் அந்த நியமனத்திலே அவர்கள் சொல்லுவது பஞ்ச திரையை நீக்கி தீபாரதனை காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது எத்தனை திரைகள் பஞ்ச திரைகளை நீக்கி தீபாரதனை காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது அப்போ உண்மையிலேயே முதல்ல எத்தனை திரை தாயா இருந்துச்சு ஏழு திரையா ஒன்பது திரையா அல்லது ஐந்து திரைகளா என்றால் அந்த பேருபதேசம் என்பது அன்பர் எழுதி வைத்த குறிப்பு தான் அதுக்கப்புறமா அப்படியே வராங்க அந்த பேருபதேசத்தில் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது சொல்லுவாங்க நாயன்மார்கள் எல்லாம் தத்துவங்களே அவங்களாம் உண்மையிலே இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் மறுப்பாங்க நால்வர் நாயன்மார்கள் சன்மார்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாணிக்க வாசகர் தெரிஞ்சது யாருமே இல்லைன்டுவாங்க யாருமே இல்லைன்டுவாங்க வள்ளர் பெருமான் வான் மாணிக்க வாசக அந்த மாணிக்க வாசகர் அடைந்த நிலையை வள்ளர் பெருமான் அங்கீகாரம் செய்கின்றார் வான் கலந்த மாணிக்க வாசகர் வானத்தில் கலந்துட்டாரா மாணிக்க வாசகர் வான் கலந்த மாணிக்க அதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் போட்டோம் வான் கலந்த மாணிக்க வாசகர் அப்படின்னு வல்லார் பெருமான் அந்த மாணிக்க வாசகரை அங்கீகாரம் செய்கின்றார் அப்போ அங்கே அந்த பேருபேசில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எல்லாத்தையும் திட்டுவாங்க தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் பாணினியம் இப்படிப்பட்ட எல்லாத்துலேயுமே முழுவதும் குற்றமே அப்படின்னு பேருவதேசம் இருக்குது இந்த வார்த்தை இருக்குது தொல்காப்பியம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலே சொல்லப்பட்டவை முழுவதும் குற்றமே அப்படின்னு இருக்கும் அதுக்கு உதாரணமா அந்த தொண்ணூறு தொள்ளாயிரம் சின்ன பிள்ளைங்க கூட தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை குற்றமா வச்சா முழுவதும் குற்றமேன்னு சொல்லியிருக்கலாமா அப்போ தொல்காப்பியம் அதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நூல்கள் அது முழுவதும் குற்றமேன்னு வல்லர் பெருமான் சொல்லியிருப்பாரான்னு சிந்தனை பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை அது முழுவதும் குற்றமே அப்படின்னு வல்லரு சொல்லியிருப்பாளா அல்லது அதிலே புழைகள் இருக்கின்றன எல்லாத்தையும் சொல்றாரு தெய்வத்தின் உண்மையை குழுவுக்குரிய வெளிப்படையாக எடுத்து சொல்லவில்லை அதனால் அதை படிப்பதில் என்ன பயன் அப்படிங்கிறார் அதனால் அதில் நாம் லட்சியம் வைக்க வேண்டாம் அதனால் அதில் நாம லட்சியம் வைக்க வேண்டாம் தான் சொன்னாரு நாம லட்சியம் வைக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின் ரோங்கி ஜோதி ஆண்டவரை பத்தி சொல்லணும்னா ஆகமத்தாலே முடியாது ஆரணத்தாலேயும் முடியாது அது இதுதான் இறைவன் எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு மேல இருக்கக்கூடியவன் தான் நம்மளுடைய ஜோதி ஆண்டவர் அதனால ஜோதி ஆண்டவரை உன்னால் அளவுகோள் அளந்து சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொன்னார் ஒழிய அந்த பக்கத்துல ஒண்ணும் இல்லை அதே மாதிரி சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே வந்து இந்த வேதாகாமங்கள் எல்லாம் அது அது ஐயாவுடைய பாடல்கள் இருக்குது உண்மையான பொருளை நாம் அங்கே எடுக்க வேண்டும் அதாவது ரெஃபரிங் டு த கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த தருணத்திலே எப்பொழுது எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது ஆறுவது சிதம் யார் சொன்னாங்க எப்போ சொன்னாங்க அதுக்கு அடுத்த காலத்தில் பாரதியார் வந்து சொல்கிறார் அவர் என்ன சொன்னார் சின்னத்தை பற்றி ஆ ரௌத்திரம் பழகு ஆறுவது சின்னம்னு சொன்னாங்க இல்லையா சின்னத்தை வேண்டாம் பாரதியார் என்ன சொன்னாரு காலக்கட்டம் வேறுபடுகின்றது என்ன நடக்குது மாதிரி அவங்க சொன்னாங்க பாரதியார் காலத்தில் என்ன நடந்தது வல்லர்பெருமன் அதை அப்படியே கருணை கருணையில்ல ஆட்சி கடிக ஒழிக கருணை இல்ல ஆட்சி கடிக ஒழிக அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த இடத்துல இல்லையா அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு ஞானிகள் வந்து அந்த காலகட்டத்திற்கு உண்டானதை எடுத்து சொல்லுகின்றார்கள் ஆனால் வள்ளர் பெருமான் சொன்னது எந்த காலகட்டத்துக்கும் பொருந்துமாக சொன்னது யார் அப்படின்னா வள்ளர் பெருமான் மாத்திரம்தான் அவருடைய திருவருட்பாவில் என்னென்ன சொல்லியிருக்கிறார் எடுத்து பாருங்க எந்த காலமாக இருந்தாலும் அந்த காலத்துக்கு அது பொருந்தும் எந்த காலமாக இருந்தாலும் எந்த பாட்டு வேணாலும் எடுத்து பாருங்க அது எல்லாமே அதுக்கு பொருந்தும் அப்போ அந்த பேருதே பேருபதேசத்தில் நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணி தான் அதெல்லாம் படித்து நம்ம கருத்தில் கொண்டு வரணும் இல்லையா அந்த பேருபதேசத்தில் முடிவில்லை அந்த கொடியை பற்றி ஏன்னா கொடி கட்டின உடனே சொன்ன ஒரு உபதேசம் தான் அந்த பேருபதேசம் நாம் எல்லாரும் கொடி கட்டுறோமா என்ன பண்ணிகிட்டு கொடி ஏற்றுறோம் பெருமான் ஏன் கொடி ஏற்றவில்லை கொடி கட்டி கண்ட உடனே அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறார் ஏன்னா இது வரைக்குமே கொடி ஏற்றுறது தான் வழக்கமாக இருந்தது இல்லையா அது ஞானிகள் கொடியா இருந்தாலும் சரி அரசாங்க கொடியாக இருந்தாலும் சரி கொடி ஏற்றுவதைத்தான் வழக்கமாக கொண்டிருந்தோம் வள்ளர் பெருமான் கொடி கட்டி கொண்டபடியால் அப்படிங்கிறார் அப்ப கொடி கட்டுறதுன்னா என்ன அர்த்தம் ஏன் நம்ம அதை யாரும் கடைப்பிடிக்கிறதே இல்லை நம்ம கொடி ஏற்றுறதையே வழக்கமாக வச்சிட்டு இருக்கிறோமே சரி ஒரு தடவையாவது யாராவது மாத்தி கொடி கட்டலாம் அப்படின்னு இங்க கொடி ஏற்றுதல் அப்படின்னு இல்லாம கொடி கட்டுதல்னு போட்டு யாராவது பண்ணிருக்கிறோமா நானும் இன்னும் பண்ணலை நானும் போன வருஷம் வரைக்கும் கொடி ஏத்திட்டு தான் இருக்கிறேன் அது பண்ணணும் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் பண்ணணும் அப்ப கொடி கொடி கட்டுவது என்றால் என்ன ஏன் அந்த வார்த்தையை வல்லர்பன் பயன்படுத்தி இருப்பார் அப்படின்னா அந்த அந்த கொடியுடைய விளக்கத்தை கொடுக்குறாரு நமது நாபி முதல் புருவமதி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது அந்த நாடி நுனியில் ஒரு ஜப்பு தொங்குகின்றது அதன் அடிப்புறம் வெள்ளை வண்ணம் மேற்புறம் மஞ்சள் வண்ணம் அப்ப அந்த ஜப்பு தொங்குது பாருங்க அதுதான் வல்லர் பெருமான் நமக்கு காட்டி அந்த கொடி அப்போ அந்த கொடி என்னவா இருக்கணும் ஒரு கம்பம் கொடி கம்பம்லாம் வைங்க கொடி கம்பம் வச்சுட்டு அந்த இடத்துல மேரே ஒரு ராடு வச்சிட்டு அந்த இடத்துல அந்த கொடியை தொங்க விடுங்க அப்படிதான் வல்லர் பெருமான் சொல்லியிருப்பாருங்கிறது என்னுடைய எண்ணம் நான் இதுதான் சரின்னு சொல்ல வரல சிந்திக்கலாம் ஏன்னா ஒரு ஜபு தொங்குகின்றது அந்த ஜபு தொங்கக்கூடிய அந்த ஜபினுடைய அடிப்புறம் வெள்ளை வரணும் மேற்புறம் மஞ்சள் வரணும் அப்படிங்கிற அப்போ கொடி கட்டின உடனே அப்படின்னு வளர்ப்பு சொல்வதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அப்போ அந்த கொடி கட்டின அந்த உபதேசம் அந்த கொடி கட்டுறதுக்காக தான் அந்த உபதேசத்தை பண்ணியிருக்கிறாரு ஆனால் அந்த கொடி கட்டக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வரிகளில் அடங்கி போச்சு ஆனால் பேருபதேசம் அவ்வளோ இருக்குது ஏன் அப்படி அப்படின்னா அந்த கொடி உண்மையில் நம் அனுபவத்தின் கண் விளங்கும் அப்படின்னார் அனுபவத்தின் கண் விளங்கும் அதன் வெளிப்புறமாகவே இங்கே அடையாள வண்ணமான கொடி கட்டப்பட்டது அது ஒரு அடையாளம் அதை நம்ம உள்ள பார்க்கணும் அனுபவத்தில் அந்த கொடியை நம்ம பார்க்கணும் அந்த கொடி என்ன அப்படின்னா அது வெள்ளை வர்ணம் மஞ்சள் வர்ணம் சொல்லும்போது உபதேச குறிப்புகளில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஆன்மா சிற்றனு வடிவினன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கால்புறம் மஞ்சள் வர்ணம் முக்கால் பொங்கு வெள்ளை வர்ணம்னு கொடுத்திருப்பார் அப்போ ஆன்மாவுக்கு கலர் இருக்குதுன்னு பெருமான் உபதேச குறிப்புகளை கொடுக்குறார் அப்போ இங்கே அந்த கொடியோடைய வர்ணம் அதே மாதிரி கொடுக்குறார் அந்த கொடியோடைய அளவு அதிலிருந்து தான் நிர்ணயிக்கப்பட்டது அதுவும் சில வருடங்களுக்கு முன்பு வரை கொடி பாதி பாதியாக இருந்தது பாதி மஞ்சள் பாதி வெள்ளை தான் இருந்தது இதை ஆய்வு பண்ணாங்க வடரூரில் உட்காந்து பெரிய பெரிய ஞானிகள் அறிஞர்களெல்லாம் ஆய்வு பண்ணி இந்த ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறமா அது கால் பங்கு முக்கால் பங்காக மாற்றப்பட்டது இப்படி ஆய்வு பண்ணணும் வல்லரபெருமானுடைய அத்தனை விஷயங்களையும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஆய்வு பண்ணாதான் நமக்கு வல்லர் பெருமானுடைய உண்மையே தெரியும் வள்ளர்பெருமானுடைய வரலாறு உங்க தலையெழுத்து இதை தான் ஆகணும்னு இருக்கு மன்னிக்கணும் யாராவது அவங்க அடுத்தவர் வர்ற வரைக்கும் என்னை பேச சொல்லிட்டார் அதனால அவர் கண்ணில் என் கண்ணில் படுற வரைக்கும் நான் பேசிட்டு இருப்பேன் தூக்கம் வருதுன்னா சொல்லுங்க ஓகே வல்லர் பெருமானுடைய வரலாறே கொஞ்சம் சிந்திக்கலாம் வல்லர் பெருமான் எப்படி பிறந்தார் அவருடைய பிறவியை பற்றிய குறிப்பு என்ன பேரு அது ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க இப்ப பெருமானுடைய வரலாறை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் மட்டும் அவருடைய பிறந்த பிறவியின் வரலாறு என்ன அதான் அவர் அவர் சொன்னது ஆனா வரலாறு என்ன எழுதி வச்சிருக்காங்க சிவனடியார் வந்தார் அவங்க அம்மாவுக்கு சாதம் போட்டாங்க அவங்க அம்மா சாதம் போட்டாங்க என் ஒருவனுக்கு சோறு போட்ட உனக்கு எல்லாருக்கும் சோறு போடக்கூடிய ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு அவர் உபதி கொடுத்தாரு இது வரலாறு இது யார் எழுதினது அந்த சிவனடியார் எழுதினாரா இல்லை வல்லர் பெருமானுடைய அம்மா எனக்கு இந்த மாதிரி சிவனடியார் வந்து உபதி கொடுத்தார் அதனால் நான் போகிறந்தேன்னு எழுதினாங்களா யார் எழுதினது இந்த வரலாறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் வல்லர் பெருமான் திருக்காப்பீட்டு கொண்டு இருபத்தி இரண்டு வருடங்கள் கழித்து எப்போ வல்லர்பெருமான் திருக்காப்பீட்டு கொண்ட பிறகு இருபத்தி இரண்டு வருடங்கள் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் வல்லர் பெருமானுடைய வரலாற்று குறிப்புகள் வருகின்றன அந்த குறிப்பில் வருது இது அது வரைக்கும் வரல அப்போ வல்லர் பெருமானுடைய வரலாறு அவருடைய பிறவியை பற்றி உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எதை படிக்கணும் வல்லர் பெருமானுடைய பெரு விண்ணப்பம் வல்லர் பெருமானுடைய சத்திய பெரு விண்ணப்பம் படிச்சு பாருங்க வல்லர் பெருமான் தான் எப்படி பிறந்தான் அப்படின்னு எழுதியிருக்கிறார் நிறைவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் நிறைவு செய்தேன் எல்லாத்துக்கும் ஒரு புல்ஸ்டாப் வைக்கணும் இல்லையா நம்ம எல்லாரும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வல்லர்பெருமன் நிறைய பாட்டு பாடியிருக்கிறாரு காரி காரி துப்பியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு மன்னிக்கணும் வல்லர்புறம் நம்மளை நம்ம எப்படி வாழறோம் அப்படிங்கிறத அதை படித்து பார்த்தா தூக்கத்தை போய் தொங்கிடலாம் அட இன்னும் கூட அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் தோணும் சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்தீர் எதுவுமே கிடையாது நமக்கு கட்டோடைய கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர் கண்ணோடைய கருத்தோடே கருத்தனை கருதியீர் எதுவுமே கிடையாது விருப்பம் சூந்திரில் ஒரு தவம் எல்லாம் விருப்பம் போச்சுன்னா கூட இது வரைக்கும் தவம் பண்ணி எவ்வளவு ஆற்றல் அடைஞ்சி வச்சிருக்கிறோமோ அத்தனை ஆற்றுல கரைஞ்ச புளி மாதிரி கரைஞ்சு போயிடுவான் சாப்பாட்டில் விருப்பம் போனாலே நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத காலையில் கூட பேசினாங்க என்னுடைய தங்கை கூட சொன்னாங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்கலாம் இவங்க ஒரு துப்பு கொடுத்துருக்கலான்னு நான் கொடுத்தது எல்லாமே வள்ளரி பெருமான் கொடுத்த துப்பு தான் வல்லரி பெருமான் நமக்கு துப்பவும் துப்பி இருக்கிறாரு துப்பும் கொடுத்துருக்கிறாரு என்ன பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரம் தானே நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை பட்டியல் போட்டு கொடுத்துருக்குறாரு ஐயா அதுக்கு மேலே என்னையாக பண்ணணும் வந்து ஊட்டியாக உடனும் நம்ம வாழைப்பழத்தை கொடுத்தா பத்தாது உரிச்சு கொடுங்கிறோம் உரிச்சு கொடுத்தாலும் பத்தாது வாயில் வெய்யுங்கிறோம் வாயில் வச்சாலும் பற்றாது எனக்கு அதை உள்ளே தள்ளி ஜீரணம் பண்ணி கொடுன்னு கேட்குறோம் அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இல்லையா வள்ளர் பருமன் ரொம்ப தெளிவாக தெள்ள தெளிவாக நம்ம எத்தனை மணிக்கு தூங்கணும் அதை எப்படி தூங்கணும் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் எழுந்ததுலேருந்து என்ன பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்கிறாரு எதையாவது பண்ணுறோமா எல்லாத்தையும் பண்ண வேணாம் ஐயா எதையாவது பண்றோமா நான் வந்து நாயன்மார்கள் வரலாறு ரொம்ப படிக்க சொல்லி எல்லாரையும் வற்புறுத்திக்கிட்டு வரேன் ஏன் அப்படின்னா அவர்களுடைய அந்த வைராக்கியம் அவங்க வந்து அறிவாளி கிடையாது புலவர் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அந்த நாயன்மார்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கொள்கை தான் நிறைய கொள்கை கூட கிடையாது நிறைய கொள்கைகள் கூட கிடையாது ஒரு கொள்கை பாரு அந்த ஒரு கொள்கை உயிரே போனாலும் அந்த கொள்கையிலேருந்து விலக மாட்டாங்க அதுதான் நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் ஒரு கொள்கை அந்த ஒரு கொள்கையிலேருந்து அவங்க உசுரே போனாலும் அதை விட மாட்டாங்க என் உயிர் போனால் போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு தான் இருப்பாங்க நாம் அந்த மாதிரி வள்ளலார் சொல்லியிருக்கக்கூடிய இருபத்தி எட்டு அப்படி இந்திரிய ஒழுக்கம் அப்படி எடுத்து பாருங்க கரண ஒழுக்கம் எடுத்து பாருங்கள் அதில் ஒன்றே ஒன்றாவது நூறு சதவிகிதம் உயிர் போனாலும் பரவாயில்ல அதை நூறு சதவீதம் நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு ஒரு கொள்கையாவது எடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் நமக்கு எல்லா மாற்றங்களும் நிகழும் நூறு சதவிகிதம் ஒன்றே ஒன்னு நான் சொல்லுவேன் வந்து கோவத்தை விடுங்க கோவத்தை சொன்னேன் இந்த கோபத்தை முயற்சி பண்ணவங்க எல்லாரும் தான் சின்ன சின்ன விஷயமா எடுத்துக்கலாமே இல்லையா சின்ன சின்ன விஷயமா கையாடலாமே அழுக்காடை உடுத்தாதிருத்தல் ஐயா சொல்றாரு அதை கூட எவ்வளவு பேர் கடைப்பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சின்ன சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டே வந்தோம்னா சரி சபாஷ் நாம் இதை கடைபிடிச்சிட்டுண்டா அடுத்த ஒழுக்கத்துக்கு போகலாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஒரு ஒரு உந்துதல் நமக்கு நாமே கிடைக்கும் இல்லையா இந்த மாலை போட்டுக்கிறதுலாம் அவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறதுனா உடனே நம்மளுடைய அடுத்த கமெண்ட் என்ன தெரியுமா அவன் நாற்பது நாள் தான் அப்படி இருக்கிறான் நாற்பத்தோராது நாள் என்ன பண்ணுறான் ஆட அந்த நாற்பது நாளை நம்ம எடுத்துக்கலாம் ஐயா பாடமாக நாற்பத்தோராது நாள் அவன் என்ன பண்ணுறானா அதை விட்டுடு நாற்பது நாள் என்ன பண்ணுறான் இஸ்லாமியர்கள் முப்பது நாள் விறந்திருக்கிறாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எச்சு கூட ஒழுங்க மாட்டாங்களாம் நான் அதை உதாரணமாக எடுத்துக்கோங்கன்றேன் உடனே ஐயா அவங்க காலையில் நாலு மணிக்கெல்லாம் கண்டதையும் திம்பாங்க சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அவங்க கண்டதையும் திம்பாங்க எதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிறோம் ஆனால் எதை எடுத்துக்கணும் அந்த முப்பது நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எச்சம் முழுகாம இருக்க முடியுது இல்லை அவனால் எல்லா வேலையும் பண்றான் அவன் எல்லா வேலையும் பண்றான் அந்த விரதம் இருக்கிறதுனால எதையும் விட்டுட்டு வீட்டில் உக்காந்துக்கல அதை நம்மளால கடைபிடிக்க முடியுமா முப்பது வேலை இருந்து பாருங்க முப்பது நாள் மாற்றம் ஏற்படும் ஒரு வைராக்கியம் அந்த வைராக்கியம் நம்ம சன்மார்க்கிட்ட இல்லைன்றதை நான் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் ஐயா அந்த வைராக்கியம் மாலை போட்டுக்கோங்க என்னையா தப்பு என்ன தப்புங்கிறேன் நாலு பேர் சிரிப்பாங்க உடனே இன்னொரு சன்மார்கி சன்மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களே அப்படிம்பான் சண்மார்க்கத்தில் இல்லாதது என்னையா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அந்த மாலை போட்டுக்கிறதுனால என்னையா குறைஞ்சி போச்சு அந்த மாலை போட்டுக்கிட்டாலாவது அந்த சன்மார்க ஒழுக்கங்களை குறிப்பிட்ட நாட்களாவது கடைப்பிடிக்கிறோமே அந்த குறிப்பிட்ட நாட்களாவது கடைபிடிக்கணுங்கிற அந்த உணர்வோட இறை சிந்தனையோட தைப்பூசத்துக்கு வாங்க அப்படின்னு நான் இருக்கிறேன் இப்போ கூட ஒன்றும் இல்லை இன்னைக்கு போங்க ஒரு மாலை எடுத்து ஒரு அடையாளத்துக்கு போடுங்க நம்மளுக்கு அது ஒரு உறுத்துதல் இருக்கணும் மாலை போட்டுட்ருக்குறோம் அப்படிங்கிற அந்த உறுத்துதல் என்ன நமக்கு வல்லர் பெருமான் உள்ளே இருக்கிறாரு உணர்த்திக்கிட்டு இருக்கிறான்னு உறுத்தல்லாம் இருக்குதுன்னா சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றிக்க வேண்டாம் இல்லையா உள்ளொழியாக இருக்கிறார் ஆண்டவன் உள்ளொழியாக இருக்கிறாரு ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஆண்டவன் உள்ளே இருக்கிற மாதிரியான நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையே அப்போ அதற்கு ஒரு அடையாளமாக மாலை போட்டுக்கோங்க இல்லை மஞ்ச துண்டு தோலை போட்டுக்கிறீங்களா போட்டுக்கோங்க எதையாவது ஒன்று போட்டுக்கோங்க எந்திரி ஒழுக்கத்தையும் கரண் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த தைப்பூசத்துக்குள்ளார நம்மளுடைய அத்தனை நிலைகளும் மாறும் அத்தனை நிலைகளும் மாறும் சத்து குணத்துக்கு நம்ம வரமா இல்லையான்னு பாருங்க சத்துவ குணத்துக்கு வரும் சமய சன்மார்க்கினா உடனே பாபு எங்கேயும் பேச கூப்பிடாதீங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க என் காது படவே சொல்லிட்டாங்க அவனெல்லாம் பேச கூப்பிடாதீங்க அவன் வள்ளலார கும்பிட சொல்லிடுவான் சமயசன்மாரிக்கு என்ன விளக்கம் அருட்பாவ நான் சத்துவ குண லட்சியம் உடையது கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிக்கிரகம் ஜீவகாருண்யம் ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் இந்த ஆறு குணங்களையும் யார் கடைபிடிக்கின்றானோ அவனே சமய சன்மார்கி உருவழிபாடு பண்றதெல்லாம் அங்கே இடமே கிடையாது அங்கே இந்த ஆறு குணங்கள் எவனுக்கு இருக்குதோ அவன் சமய சன்மார்கி இந்த ஆறு குணங்களையும் கடந்து நிர்குண உடையது உடையது சன்மார்கி இதை எல்லாத்தையும் தாண்டி போறது அதாவது நம்ம கடந்து போறதையும் விட்டுட்டு போறதையும் குழப்பிக்கிறோம் வல்லர் பெருமான் இதையெல்லாம் கடந்து போகச் சொல்லுகின்றார் விட்டுட்டு போக சொல்லல கடந்து போகச் சொல்லுகின்றார் நாம் இதையெல்லாம் கடந்து போகும்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை கூட்டிட்டு போயிடும் தியானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உருவ ஐயா ரொம்ப அழகாக சொல்கிறாரு மனதை இழுத்து எந்தவித ஆபாசத்திலும் செல்ல ஒட்டாமல் மனதை இழுத்து பூர்வ மத்தியில் சீர் நிறுத்துதல் நம்ம பண்ண வேண்டிய வேலை அது ஒன்று தான் அது நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போவோம் கூப்பிட்டு போய்டும் அது உடனே இங்கே போச்சு நான் துரியத்துக்கு போயிட்டேன் துரியாதயத்துக்கு போயிட்டேன் தான் சொல்லி மற்றவங்களெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க உங்களுடைய அனுபவங்களை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்களுடைய குருமார்கள் கிட்ட சொல்லிக்கோங்க நல்லது அது மாதிரி நம்ம வல்லர்பன் சொல்லி ஒன்றுமே இந்த நித்திய கர்மவதி விதி இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இதை கடைபிடிங்க பை டு கெட் டு ஃப்ரீ இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடித்த கடைபிடிச்சிங்கன்னா ஜீவ ஒழுக்கம் ஆண் ஒழுக்கம் இறைவனால ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது பை டு கெட் டு ஃப்ரீ நமக்கு ஆஃபர் போட்டால் தானே கடைக்கு போகிறோம் சொல்லுங்க வேணுமோ வேணாமோ ஆஃபர் போட்டால் கடைக்கு போய் வாங்கி குவிச்சிடுறோம் அது மாதிரி இந்த நித்திய கர்ம விதியையும் இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுங்களா ஜீவகாரூண்யம் ஜீவகாரூண்யம் இல்லைன்னா இது எதையுமே கடைபிடிக்க முடியாது எதையுமே கடைபிடிக்க முடியாது யாராவது ஒருத்தர் வந்து யாராவது நமக்கு எதையாவது கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் எந்த ஞானியாக இருந்தாலும் சரி அவங்கள ஞானி என சொல்ல உணாது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இல்லைங்கிற வார்த்தை நம்ம சன்மார்க்கைகளேருந்து வரவே கூடாது அந்த இல்லைங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அவங்க சன்மார்க்கி கிடையாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதனால் ஜீவகருண்ய ஒழுக்கம் அடிப்படை அதிலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டியது நித்திய கர்ம விதி அதிலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டியது இந்திரி ஒழுக்கம் அதற்கு பிறகு அதிலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டியது கரண ஒழுக்கம் இதுதான் நம்ம செய்யணும்னு வல்லர் பெருமான் சொல்லியிருக்கிறார் அதை நாம் செய்வோம் அதற்கு இன்றைய நாளை நாம் வித்திட்ட நாளாக ஏற்றுக்கொண்டு இது முப்பெரும் விழா இல்லை நான்கு பெரும் விழாவாக நாம் இதை எடுத்துக்கொள்வோம் இன்றிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யம் நித்திய கர்மவதி இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தை முழுமையாக கடைபிடிப்போம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன அர்த்தம்னா அப்படி முடியுமோ ரெண்டு ஒழுக்கம் கடைபிடிக்க முடியும் ரெண்டு ஒழுக்கத்தை நூறு சதவீதம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் கிணத்தை தாண்டி கூட விழுந்தா சாவுதான் இங்க பாஸ்மார்க் எவ்வளவு தெரியுங்களா நூற்றுக்கு நூறு தான் பாஸ்மார்க் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் சன்மார்க்கத்தில் நூற்றுக்கு நூறு மட்டும்தான் பாஸ் மார்க்கு எந்த ஒழுக்கத்தையும் நூறு சதவீதம் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு எனக்கு கொடுத்த இந்த மன்றத்திற்கும் வள்ளர் பெருமானுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன்